விபி டேஸ் உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி டோப் செட் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட்டில் 6 டோப் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு சைஸில் வருது, அதோடைய மேட்சிங் லிட்டு கூட. யூ ஹவ் டன் இட். நீங்கள் செட்டாக தான் வாங்கணும்னு இல்லை, தனித்தனியாக கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் இருக்கிறத விட டபுள் த திக்னஸ். இது எல்லாமே ட்ரைப்ளை. நான் என் கிச்சனில் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கணும் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். மெயினாக இண்டக்ஷன் ரேஞ்சில் குக் பண்ணுறவங்களுக்கு அப்ராட்ல இருக்கிறவங்கலாம் கேட்டது வந்து இந்த ஃப்ளாட் பாட்டம் கடாய். இதே ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸில், எப்படி இந்த ரவுண்ட் பாட்டம் கடாய் இருக்கோ அதே ரெண்டு சைஸில் இதை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணுறது 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இல்லை. இந்த கடாய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஸோ இந்த கடாயை உங்களுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாட் பாட்டம் கடாய் ரெண்டு சைஸ்லேயும் வந்திருக்கு. இதையும் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் சிந்தம் தோட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட். டெய்லி சாப்பாடில் வந்து அத்தியாவசியமாக இருக்கிறது வந்து எப்படி ஒரு ஒரு வெஜிடேரியன் மீல், ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாம்பார் ரசம், கூட்டு பொரியல், மற்ற குழம்பு இல்லைனா கார குழம்பு இல்லை மோர் குழம்பு ஏதாவது ஒன்று இருக்கும், ரைஸ். இது வந்து ஒரு ஃபுல் மீல் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கும். இந்த ஃபுல் மீலில் எல்லாருமே ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்குறது வந்து ஒரு ரசம். நிறைய ரசம் இருக்குது. நம்மளும் வந்து மிளகு ரசம் பார்த்துருக்கோம், மைசூர் ரசம் பார்த்துருக்கோம், தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெமன் ரசம் பார்த்துருக்கோம், இளநீர் ரசம், பைனாப்பிள் ரசம், இதெல்லாம் கூட இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு ஒன் கம்யூனிட்டி, ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் டு வெட்டிங்ஸ், பொரிச்ச ரசம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பொரிச்ச ரசம் வந்து இட் இஸ், இதை ஒழுங்காக பண்ணால், இதை பண்ணால் நீங்கள் சாம்பாரை ஸ்கிப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் பொரிச்ச ரசம், இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அந்த பொரிச்ச ரசம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அது எப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி அந்த பவுடரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ஃபென்டாஸ்டிக் பொரிச்ச ரசம், டிப்பிக்கலி வித் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோ, புளி போடாமல் அந்த கலர் பார்க்கும்போது வந்து ஒரு ஆரஞ்சு பியூட்டி. ஈவினிங் செட்டிங் சன் இருக்கு இல்லைங்களா, அஸ்தமிக்கிற சூரியன், அஸ்தமிக்கிற சூரியனுடைய கலரில் ஒரு ரசம். ஒரு ஃபென்டாஸ்டிக் பொரிச்ச ரசம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். முதல்ல அடுப்பில் ஒரு பேனை வைங்க. பேனை வச்சு நான் மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன், அது 1 டேபிள் ஸ்பூன், 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, இந்த ஆயில் சூடாகும் போதே 1 டீஸ்பூன் ப்ளஸ் 1.5 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் போடுறேன், 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தோரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. ஓகேங்களா, இந்த 3 பருப்பு வகையும் இந்த கடலெண்ணெயில் போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துங்க. இந்த பருப்பு கிட்டத்தட்ட உங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா 1-3 நிமிஷம் இது வந்து வறுப்பட்டால் தான் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்புடைய ரா ஸ்மெல் போய் அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 3 பருப்பை பொரிக்கிறது தான் பொரிச்ச ரசத்துக்கு இம்பார்ட்டன்ட். இதை கரெக்டாக பொறுமையாக பொரிக்கணும். இது பொரித்தா அதோடய ஃப்ளேவர் பியூட்டிஃபுல்லாக வரும். இப்போது இந்த 3 தாலுமே பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குண்டு மிளகா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 குண்டு மிளகா. அது கூட 1 டீஸ்பூன் ஃபுல் மிளகு, 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், அதாவது 1.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகாவை போட்ட பிறகு அந்த சூடுலேயே இந்த மிளகு சீரகத்தையும் பொரிச்சிங்க. பொரித்து கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கை தேங்காய் போட்டு அந்த எண்ணெய் இருக்கிற சூடுலேயே இதை நல்லா வாட்டுங்க. சும்மா 1 முஷ்டி டைட்டாக, ரொம்ப எடுக்காதீங்க, 1 முஷ்டி டைட்டாக இருக்கிற தேங்காய், அதுக்கு மேலே போடாதீங்க. இது என்னன்னா, இந்த ரசத்தில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, புளித்தண்ணி கிடையாது, பருப்போ பருப்பு தண்ணியோ கிடையாது. இதுதான் தேங்காயும் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு தான் இந்த ரசத்துக்கு திக்னஸே கொடுக்க போகுது. ஸோ அதுக்காக தான் இது பொரிச்ச ரசம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பொரிக்கிறோம்.
இந்த பேன் இருக்கிற சூடுலேயே இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை கொட்டிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இவன் சூடு ஆறட்டும். இவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஹீரோ பிபி டேஸுடைய டோப், அதை அடுப்பில் வச்சுட்டு, உங்கள் வீட்டில் எந்த டோப் இருக்காது வீங்க, நான் எங்கள் பிபி டேஸ் டோப் வைக்கிறேன். வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த டோப் சூடான உடனே 1-2.5 ஸ்பூன் நெய். ஓகே, இந்த நெய் சூடாகட்டும். மீன் வயல் இங்கே தக்காளி வச்சுருக்கோம், ஒரு 4 தக்காளி. இவன் 4 இப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, லப லபா, இதே மாதிரி லபா லப லபா. இவனை வந்து மிக்சி ஜாரில் இது மாதிரி வெட்டுறீங்க. 4 தக்காளிங்க. இதுக்கு புளிப்பும் சரி இனிப்பும் சரி இந்த தக்காளி தான் கொடுக்க போகுது. மூடி இவனை ஒரு பியூரி அரைங்க. ஓகே, இதை அரைச்சி இங்கே சைடில் வச்சுருங்க. ஏன் பாருங்கள், நெய் சூடாயிடுச்சு. ஒரு 2-3 காஞ்ச மிளகா, முக்கால் ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய் 2 வெட்டினது. இவனுங்களை எல்லாரையும் போட்டு 1 கலக், ஒரே 1 கலக் கலக்கிட்டீங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரி, இந்த மிக்சியில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி அந்த மிக்சியில் போட்டு பொறுமையாக இதுலேருந்து வெளியில் வராமல் 1 குலுக்கு அப்புறமா எடுத்து அந்த தண்ணியும் இந்த டொமேட்டோ பியூரி கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டிங்களா, சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, இது இத்தனையும் போட்டு 1 கிண்டிங் அடுப்பை ஹையில் வைங்க. உங்கள் வீட்டு டொமஸ்டிக் ரேஞ்சில் ஹையில் வைங்க. வச்சுட்டு இவனை 1 மூடி போட்டு மூடிடுங்க. மூடின அப்புறமா இவனை மீடியமில் வச்சுருங்க. ஹையில் வைக்கிறீங்க, 1 கொதி வரணும். 1 கொதி வந்த பிறகு அவனை மீடியமில் வச்சு நம்ம டோப்பை அதோடைய மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இவன் 10 நிமிஷம் கொதிக்கணும். இவன் கொதிக்கிற நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், இங்கே வருத்தம் பார்த்தீங்களா, இவனை எல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டும் கிடையாது பவுடரும் கிடையாது, 2த்துக்கு நடுவில் ஒருத்தன் வருவான். எனக்கு பேசிக்காக என் ரசத்தில் தேங்காய் ஃப்ளேவர் வந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு சமைக்கும் போது 1 அண்டா ஃபுல்லாக ரசம் வைப்பாங்க. கோயிலெல்லாம் 10,000 பேர் 15,000 பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. 1 அண்டா ஃபுல்லாக, அண்டானா என்ன சைஸில் இருக்கும்னா, லிட்டரலாக இந்த ஹைட்டில் இருக்கும், இந்த ஹைட்டில் இருக்கும், இந்த சுத்தளவில் இருக்கும். 1 அண்டா காலி அண்டாவே வந்து 2 பேர் தூக்கினா தான் மேலே அடுப்பு மேலே வைக்க முடியும். பித்தளை அண்டா உள்ள கலாயெல்லாம் பூசியிருப்பாங்க, அந்த அண்டாவில் தான் ரசம் வைப்பாங்க 10-15,000 பேருக்கு. அந்த மாதிரி அண்டாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரசம் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரசம் பண்ணும்போது தேங்காவுடைய துருண தேங்காவுடைய கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு நாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சியை 1 மஸ்லின் கிளாத்தில் கட்டி ரசத்தில் இறக்கி விட்ருவாங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா ரசம் 1 கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணுவாங்க, ஒலையிலேருந்து எடுத்து வச்சுருவாங்க அடுப்புலேருந்து. அந்த ரசத்தில் துணியில் கட்டின 10 கொட்டாங்குச்சியை கட்டி அதில் கொட்டிடுவாங்க. கொட்டி அந்த பெரிய குருப்பி இருக்குல்ல, அதை வச்சு அமைக்க விட்ருவாங்க. அது கீழே இருக்கும்,
ரசம் சர்வ் பண்ணுறது பண்ணி அந்த துணியோடு எடுத்து அந்த ரசத்தை அந்த கொட்டா குச்சி வெளியே போட்டுருவாங்க. அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் ஓடில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் ரசத்துக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் இந்த ரசமும், இந்த தேங்காய் அரைச்சி விட்ட ரசம். ஸோ இந்த பொரிச்ச ரசம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். எதுக்குன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர்னால. ஸோ தேங்காய் ஃப்ளேவர் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கிறான்னு நான் கொஞ்சம் ஒரு முஷ்டி போட்டிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் தேங்காய் ஃப்ளேவர் கம்மியாக வேணும், ரசத்தோட மிளகு சீரகம் அந்த ஃப்ளேவர் ஜாஸ்தி வேணும்னா தேங்காவை நான் போட்டதில் பாதி குவாண்டி குறைச்சிங்க. நான் இங்கே பிரீத்தி சூடிய காஸ்மோ அந்த மிக்சியில் அரைக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இதை பாருங்க, இது மாதிரி ஒரு பேஸ்ட்டும் கிடையாது பவுடரும் கிடையாது. அந்த ஸ்டேஜில் இதை நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே, இதை சைடில் வச்சுருங்க. இவன் கொதிச்சிக்கினே இருக்கான், கொதிக்கிறானா? அந்த டொமேட்டோ பியூரியோட ராஸ்மெல் போயிட்டு அந்த குக்கான டொமேட்டோட ஃப்ளேவர் வரும், ஒரு மாதிரியான புளிப்பு, அசிடிக் ஃப்ளேவர் இருக்கிற ஒரு ஒரு புளிப்பு தன்மை. அது வர ஆரம்பிக்கும் போது இங்கே நான் மிளகு தூள் வச்சுருக்கேன், வெறும் அரை ஸ்பூன். இதுக்கு மேலே போடாதீங்க, இது வெறும் அந்த சாப்பிடும் போது எங்கேருந்தோ அந்த ஃப்ளேவர் வருதுன்னு தெரியறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை இதில் கொட்டுங்க. கொட்டி ஒரு 200 ml தண்ணி, 300 ml. ஓகே, ஒரு 300 ml தண்ணியை ஊற்றி இவனை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இப்போ போட்டது எல்லாமே வந்து ஆயிலில் வறுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கொதி தான் வரணும், அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. அந்த ஒரு கொதி வர்றதுக்கு இதை அலோவ் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் உங்களில் நிறைய பேருக்கு இது பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரசம் வந்து மைன் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறது. நான் இங்கே ஒரு ஃபுல் டீஸ்பூன் பாரிஸ் ஜாகிரி போடுறேன். இது வந்து ரெடி டு யூஸ், இதை வடிக்கட்ட தேவையில் எதுவும் இல்லை. டைரெக்டாக யூஸ் பண்ண நான் டைரெக்டாக போட்டேன். அந்த வெள்ளத்தை போட்டு ஒரு மிக்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்காட்டி வெள்ளம் ஆட் பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் அந்த வெள்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் போட்டுட்டு ஒரு கொதி வந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருதோ அவ்வளோ கொத்தமல்லியும் போடுங்க. கொத்தமல்லியை போட்டுட்டு அவன் மண்டை மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு டகால்னு இவனை மூடி வச்சுருங்க. இவனை சாப்பாடு பரிமாறுற வரைக்கும் திறக்காதீங்க. சாப்பாடு பரிமாறத்துக்கு சாதம் வடித்து சாதம் எடுத்து கொண்டு போய் போடுறீங்களா பிளேட்டில், அப்போ இவனை ஓப்பன் பண்ணி ஒன் கிண்டிங் ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போய் ஊற்றுங்க. ரசத்துலேயே 3 வாட்டி சாப்பிடுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு ஃபேன்டாஸ்டிக் பொரிச்ச ரசம் உங்களுக்காக. நோ தால், அதாவது பருப்பு தண்ணி இல்லை, புளி தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரசம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரசம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வித் தி குட்னஸ் ஆஃப் டொமேட்டோஸ் அண்ட் லாட் ஆஃப் பெப்பர், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு அந்த தால் வந்து அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு போட்டு வர இது ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். மைல்டு தேங்காய் ஃப்ளேவர், மைல்டு ஸ்வீட்னஸ் அந்த வெள்ளத்தில் நெய்யில் பண்ணதுனால கவகமான ஒரு ரசம் உங்களுக்காக. எதே மாதிரி சமையல் சாப்பிடுங்க.